வெல்கம் டு சரவணா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேமஸான யூடியூபர் செஞ்ச க்ரீன் சிக்கன் தான் எப்படி வீட்டில் செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சீவி வச்சுக்கலாம். பச்சை கலர் சிக்கன் எப்படி வரப்போகுதுன்னா, எதனா கலர் போட்டு எதனா போட போகிறோமா, இல்லை ரெண்டு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா இது ரெண்டும் சேர்ந்து தான் கலர் ஆகும். மஞ்சள் தடவிய சிக்கன் 1/2 kg, பாதாம், முந்திரி, தயிர், சன்ஃப்ளவர் மாவு, பச்சை மிளகாய், ஒரே ஒரு முட்டை, அப்புறம் பட்டை, லவங்கம், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து, இஞ்சி பூண்டு, இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோம். அப்புறம் புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் கொத்தமல்லியும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி 2 கட்டு, புதினா 1 கட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கன் செய்கிற அளவுக்கு சொல்கிறோம். ஸோ இதுவே டபுள் ஆகிக்கலாம், இதை விட கம்மினா இதுவே பாதிக்கலாம். ஸோ புதினா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சிக்கன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்லா க்ரில்லு அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா குக் ஆகிற மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆக மொத்தம் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அடுத்து பட்டை, லவங்கம், தனியா, ஏலக்காய் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்புறம் அரைச்சிடலாம். சரி, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சல புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இல்லை, ஒரு கொஞ்சம் அளவு தான். நெக்ஸ்ட் அதில் சிக்கன் ஆட் போட்டுக்கலாம். இதில் காரணம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அதை அதிகமாகவும் வச்சுக்கலாம், தேவையில்லாம கம்மியாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரே ஒரு முட்டை, அதையும் முழுசாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். 1/2 hour்ன்றதே 1 hour கூட ஊறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, அதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்து போட்டிருக்கோம், மீதி எல்லாம் எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். அது என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்போ ஊற வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எடுத்து வச்சோம்ல பாதாம், பிஸ்தா, அதை அரைச்சி வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிறதுனா நல்லா ப்ரௌனாக வரணும். ஆல்ரெடி நம்ம நிறையவாட்டி இந்த மாதிரி ப்ரௌனாக செஞ்சுருக்கோம் பழைய வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சால ஒரு 1 hour இல்லை 1/2 hour எப்படியோ அதை எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமை வச்சா தீஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஃபுல் ஃப்ளேம், அடுத்தது ரொம்ப நேரம் ஆஃப் ஃப்ளேமை வச்சு நல்லா பதமாக சவக்க சவக்க சவக்காது, க்ரீனாக தான் இருக்கும், பட் அதுலேயும் ஒரு சவந்து இருக்கும். ஸோ பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அப்படியே விடாமல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெடி பண்ணிக்கலாம், நமக்கு டைமை மிச்சம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இதில் இருக்கிற எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிய விட்டு, இதில் இருக்கிற எண்ணெயும் வேஸ்ட்டாக போகாது. இதை வச்சு நம்ம திருப்பியும் நம்ம எடுத்து வச்சுள்ள மசாலா அதை வச்சு அதை தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது, நம்ம கலர் பவுடர் எதுவுமே போடல, புதினா கொத்தமல்லி நல்லா ஒட்டி வந்திருக்கு, ஒட்டாமல் இல்லை. சரி, நான் சொன்னேன்ல அந்த க்ரீன் எண்ணெய், எண்ணெய் எப்படி க்ரீன் ஆச்சுன்னா, இப்போ நம்ம சிக்கனை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாலும் அந்த எண்ணெய் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு ஊற்றிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சோம்ல கொஞ்சம் தானே அதில் ஆட் பண்ணோம், மீதி இருக்கிற மசாலாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மசாலான்னா சிக்கனை எடுத்துகிட்டு மீதி இருக்கலாம், அது இல்லை நம்ம தனியாகவே வச்சது,
ஏன்னா சிக்கன் எடுத்து மீஞ்சிருக்கிறதுல நம்ம முட்டை கலந்துட்டோம். ஸோ அதை எடுத்து கீழே தான் போடணும். முட்டை கலந்து எடுத்து யாரும் இதில் போட்டு வந்தீங்க. இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும், இந்த மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு, நல்லா பபுள்ஸும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த பாதாம் முந்திரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்க விட்டுருக்கக்கூடாது. ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுள்ள மசாலா பட்டை லவங்கம் தனியா ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பொறிச்சு வச்சுட்டோம் வெங்காயம், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். க்ரீன் சிக்கன் தான், ஸோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பொறிச்சு வச்ச சிக்கனை எடுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பொறுமையாக போடலாம், தூக்கி போட்டோம்னா நம்ம ட்ரெஸ் மேலெல்லாம் அடிக்குது. ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் கொட்டிடுவோம். இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். அகைன் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணுற இந்த கேப்பில் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ட்ரை ஆனதும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்க விட்டுருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை வாடை போயிடுச்சு. ஸோ எடுத்துக்கலாம். க்ரீன் சிக்கன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, சாப்பிடவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை தனியாகவும் சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, சாதத்தை போட்டு க்ரீன் சிக்கனை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.